வணக்கங்க. ஒரு சூப்பரான சைனீஸ் ப்ராவர்ப் ஒன்று நான் வாசித்தேன். த ஒன் ஹூ பிளேம்ஸ் அதர்ஸ் ஹேஸ் அ வெரி லாங் வே டு கோ. த ஒன் ஹூ பிளேம்ஸ் ஹிம் செல்ஃப் இஸ் ஹாஃப் வே த்ரூ. த ஒன் ஹூ பிளேம்ஸ் நோ ஒன் ஹேஸ் ஆல்ரெடி அரைவ். தன்னுடைய வெற்றி தோல்விக்காக மற்றவர்களை குறை சொல்கிறவன் ரொம்ப தூரம் செல்ல வேண்டியது இருக்குதுங்க. ஆனால் தன்னை குறை சொல்லுகிறவன் பாதி தூரம் வந்துட்டான்னு சொல்லலாம். யாரையுமே குறை சொல்லாதவன் வெற்றியாளனாக ஏற்கனவே மாறிட்டான்னு சொல்லுவாங்க. பைபிளில் ஆண்டவரால் உருவாக்கப்பட்ட ஃபஸ்ட் ஃபேமிலி ரொம்ப பிளெஸ்டாக இருக்க வேண்டியவங்க ஆதாமும் ஏவாளும். அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனதுனால ஆண்டவர் அவர்களை விசாரிக்கிறதுக்காக வந்தார். அப்போது ஒருவரை மாற்றி ஒருவர் பழி சுமத்திக்கிட்டாங்க. ஆதாம் கிட்ட கேட்டால் ஏவாள்னு சொல்லி பழி சொல்லிட்டாங்க. ஏவாள் கிட்ட கேட்டால் சர்ப்பன்னு சொல்லி பழி சுமத்திட்டாங்க. இதனாலேயே அவர்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாத்தையும் அவங்க இழந்து நிறைய கஷ்டங்களையும் பட்டுட்டாங்கங்க. இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற நல்லதுக்கும் கெட்டதுக்கும் வெற்றிக்கும் தோல்விக்கும் மற்றவங்களை காரணம் காட்டாமல் தோல்வியிலிருந்து வெளியே வர்றதுக்கு முயற்சிகளை எடுங்க. உங்களுடைய தோல்விகளை வெற்றிகளாக உங்களால் தான் மாற்ற முடியும். ஹாவ் எ நைஸ் டே. காட் பிளெஸ் யூ.